வெல்கம் டு எயிலா அவர் ஹோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா காடை முட்டை போண்டா நான் அது செய்யறதுக்கு காடை முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா ஹீட்டானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் நல்லா பாயில் ஆகும் முட்டை நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்ப்போம் பேன் ஹீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காடை முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்கு இது நல்ல ஹெல்தியானது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்ஸை நான் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை கருவில் வைக்க போகிறேன் அதை நான் எப்படி வைக்கிறேன்னுட்டு பாருங்கள் இதே மாதிரி எல்லா வெள்ளைக்கருளையும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இப்போ ஃபில்லிங்ஸ் எல்லாம் நிரப்பியாச்சு இப்போ நம்ம இந்த முட்டையை எடுக்கிறதுக்காக பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்ட்டு பாருங்க நான் ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் அரை கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி கூடாது மாவு கட்டி எதுவும் பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் Pan heat ஹானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எக நான் பேட்டரில் முக்கிய எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் நான் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட காடை முட்டை போண்டா ரெடி காடை முட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்கு ரொம்ப ஹெல்தியானது குழந்தைகளும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சுவையான ரெசிபியோடு திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ